கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இல்லாம கண்கள் வெளிப்படாது, கண்கள்ல அது வெளிப்படுத்தாது. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கோம், மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஒருத்தருக்கு வந்து பிலிரூபின், பிலிரூபின் அப்படின்றது லிவர், லிவர்ல ஏற்படக்கூடிய ஒரு மஞ்சள் காமாலை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதை அது கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட். இதுல வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா அந்த பேஷண்ட்டுக்கு மஞ்சள் காமாலை இருக்குன்னு தெரியும். இந்த மஞ்சள் காமாலை இருக்குன்னு இத்தனை ப்ராசஸ், அதாவது உங்களை லேப்ல போய் தான் இப்ப எடுத்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் பாட்டி என்ன பண்ணுவாங்க, கண்ணை பார்த்தாலே வந்து மஞ்சள் காமாலை இருக்கு ஸ்கின்ல, அப்புறம் தான் தெரியும். ரொம்ப சிவியர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கின்ல எல்லோ கலர் ஃபார்மேஷன், கடைசியில ரொம்ப சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். தூரத்துல இருந்தே ஒரு பாட்டி அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்ணை பார்த்தாலே சொல்லிடுவாங்க, உனக்கு மஞ்சள் காமாலை இருக்கு அல்லது வரப்போகுதுன்னு. சோ அந்த கண்கள்ல எப்படி தெரியப்படுத்துது, அது கல்லீரல இருக்கிற பிரச்சனைய கண்கள் எப்படி தெரியப்படுத்துது? இங்க இருக்கிற லிவர்ல இருக்கிற ப்ராப்ளம கண்கள் தான் வெளிப்படுத்தும். சோ இவருக்கு கண்கள்ல பிரச்சனை வந்திருக்குன்னா கண்டிப்பா லிவர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, யூ கம் ஃபார்வர்ட் ஃபார் த கன்சல்டேஷன், கிராஃப் டெஸ்ட்ல வி கேன் ப்ரூவ், அண்ட் இது சார்ந்த வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து சொல்றோம். நீங்க ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும், தென் யூ கேன் டெஃபினெட்லி ஹாவ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ட்ரீட்மெண்ட்ல. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? தொலைக்காட்சி பார்த்து பேச வேண்டாங்க. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. ஊர்ல இருந்து? என் பேர் குமார். நான் நீலகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, உங்க கேள்வி என்ன மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் ஐயா. மேடம் வணக்கம். மேடம் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். சொல்லுங்க ஐயா. மேடம், இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல காதுக்குள்ள வர பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாங்களா மேடம்? டெஃபினெட்லி, எந்த டவுட்டும் இல்லாம. எனக்கு வந்து எனக்கு ஒரு 3 மந்த்ஸாவே எனக்கு பேலன்ஸ் டிஸார்டர் இருக்கு மேடம். சரிங்க, அது வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல நம்ம சரி பண்ணிக்கலாங்களா மேடம்? டெஃபினட்டாங்க, சந்தேகமே இல்லாம. நீங்க நீலகிரிஸ்ல தானே இருக்கீங்க, ஊட்டில தானே இருக்கீங்க, தாராளமா சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் சார் கன் மேடம். நல்லது, கோயம்புத்தூர் தானே, தாராளமா ஒரு ஒரு 10 days மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கறதா முடிவு பண்ணுங்க. உங்க பேலன்ஸ் வரத அடுத்த லைவ்லயே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம். நீங்க நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா 1 weekல அடுத்த லைவ்ல லைன் கிடைக்கிற மாதிரி இது பண்ணுங்க. நீங்க தாராளமா லைவ்ல வாங்க, உங்களோட பேலன்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு அடுத்த வாரத்திலேயே சொல்லுங்க. இது நீங்க நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற பட்சத்துல. ஓகே மேடம், நல்லதுங்க, தேங்க் யூ. வாங்க. இப்போ இவர் பேலன்ஸ் டிஸார்டர் அப்படின்னு சொன்னார், அப்படின்னா என்ன பிரச்சனைங்க? காதுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன வேரியேஷன்னால அது வந்து நம்ம பாடியை பேலன்ஸ்டாக வச்சிருக்கோம். இஃப் யுஆர் ஹியரிங் எவ்ரி திங் இஸ் நார்மல் இன்சைட் அப்படின்னா நம்ம பாடியை பேலன்ஸாக வச்சிருக்கோம். அதில் ஏற்படக்கூடிய சின்ன மாறுபாடு, சின்ன ஒரு வேரியேஷன் நம்ம பாடியை வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஆக்கும் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனை கொண்டு வரும். நம்மளால் அந்த அந்த பேலன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு இல்யூஷனை கொண்டு வரும் மைண்டுக்கு. ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பேலன்ஸ் இல்லாத மாதிரி தெரியும். பட் இந்த காது நம்ம கண் பிரச்சனை ஃபர்ஸ்ட் காலர், செகண்ட் ஒன் காது. இப்போ காது பிரச்சனைன்னு சொல்லும்போது கவனிச்சிங்கன்னா இவருக்கு வந்து யூரின் போறதுல அர்ஜென்சி, மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். அது ஏன் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்து தொட்ட உடனே பயந்துக்குவாங்க. அவங்க உலகத்துல இருப்பாங்க, தொட்ட உடனே விருக்குன்னு பயந்துக்குவாங்க. இதெல்லாம் இப்போ பேசின அந்த நீலகிரியிலேருந்து பேசினவருக்கு கட்டாயம் இருக்கும். யூரின் போகும்போது அவசரமாவோ அர்ஜென்ட்டாவோ போவாரு. சில நேரங்களில் யூரின் போகிறது சூடு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தியாவோ கம்மியாவோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் லாங் ட்ராவல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 hours 6 hours கால தொங்க போட்டு ட்ராவல் பண்ணாருன்னா கால்களில் சுரந்து வீங்கிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நீர் நீர் வீங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இறங்கி நடந்த அந்த 6 hours ட்ராவல்ஸ்க்கு அப்புறம் இறங்கி நடந்தாருன்னா அந்த செப்பல் போடுறது கூட மரத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாதங்கள். சோ இதெல்லாம் இப்ப அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ். சோ இதெல்லாம் தான் ஒரு ஒரு நம்ம இதெல்லாம் பெரிய எக்ஸ்பிளனேஷன். நம்ம சிம்பிளா வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன ரீசன்காக அது வந்திருக்குன்னு சொல்லி. சோ இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1 weekல அவருக்கு பேலன்ஸ் வரும். சோ ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கறது இதுல சாத்தியம். 1 weekல பேலன்ஸ் கிடைச்சிரும், முழுமையான தீர்வுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். ஸோ அவங்களுக்கு எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்கு அதை பொறுத்து எத்தனை நாட்கள் தேவை சிகிச்சை அப்படிங்கிறத பொறுத்து. சரி,
இப்போ இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அந்த கழுத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வு அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே பார்த்தோம்னா சில பேருக்கு இந்த முதுகு தண்டில் இந்த L4 L5 பல்ஜ் அல்லது குனிஞ்சா நிமிர முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த எண்ட் ஆமாம் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு, அது நிறைய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் அல்லது வேலை முடிச்சுட்டு கடகடன் அலுவலகத்துக்கு போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க, இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு பொதுவாக எப்படி இந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது தென்படுங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த இடுப்பு வலி பேஸ் அப்படின்னு சொன்னாலே நல்லா கவனிச்சு பாருங்கள், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வலிக்கு. இது பார்த்துட்ருக்கிற லைவில் பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ்க்கு கட்டாயம் நீங்கள் இடுப்பு வலியில் இருந்தீங்களா மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் பிரச்சனை இருக்கும். இல்லை டாக்டர் எனக்கு கரெக்டாக ஆகுதே அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. அவங்களுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு நார்மல் கிடையாது, அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் ட்ரீட்மெண்ட், அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்ததுக்கு பிறகு ஒரு 1 or 2 months கழிச்சு தான் இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இப்படி தான் இருக்கணுமா நமக்கு நார்மல், இப்படி இல்லையே இவ்வளோ நாளா, இது நம்ம நார்மல் நினச்சிட்டு இருந்தோமோ தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்றது நீங்கள் மட்டும் ஃபீல் பண்ண மாட்டீங்க, வலியும் சேர்ந்து இல்லாமல் போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்ம தமிழில் இடுப்பு வலின்னு சொன்னாலும் சரி, முதுகு தண்டில் பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாத்துக்கும் நீங்க சொல்ற மாதிரி பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இது. நான் துணி துவைச்சேன் இடுப்பு வலிக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, குனியவே முடியாது, என்னால கீழே காலை மடிச்சு உட்கார முடியாது, ரொம்ப வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் கீழே உட்காந்து நான் சேர்ல தான் உட்காருவேன். இதெல்லாம் வந்து யூரினரி பிளாடர் சம்பந்தமான பிரச்சனை, இது முக்கியமா பெண்களுக்கு அதிகமா இருக்கும். சோ இதை நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சா யூ ஹாவ் டு சீ யுவர் யூட்ரஸ். ஸோ இப்போ ஆண்கள் அப்படின்னு வந்தால் அவங்களுக்கான அறிகுறிகள் எப்படி எந்த மாதிரி இருக்குங்க? இந்த வலியை தவிர வேற எப்படி அது வெளிப்படும்? இடுப்பு வலின்றது ஆண்களுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை, பட் இன் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்லைட்டாக இருக்கும். இது வந்து அதை நான் சொன்னேன், பேஸ் வந்து யூரினரி பிளாடர் தான். இது இவங்க பெண்களுக்கு வந்து அதை நம்ம டைரக்டாகவே நம்ம எவ்ரி மந்த் மென்சஸ் சைக்கிளில் கவனிச்சிடுறோம். பட் வேறஸ் நீங்கள் ஆண்களை பார்த்தீங்கன்னா தொப்பை விழுகிறது, யூரினரி பிளாடர் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் யூரின் எக்ஸ்க்ரீஷன்லேயே டைரெக்டாக காட்டுறது, அடிவயிறு பெருசாகிறது, இது வந்து லேடிஸ்க்கும் பொருந்தும், அடிவயிறு பெருசாகிறது, அண்ட் வயசானவங்களாக இருந்தால் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். ஸோ இது மாதிரி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இது மாதிரி எல்லாம் டெஃபினட்டாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எடை கூடுதலாக இருக்கும் ஆண்களுக்குமே, வாட்டர் பாடின்னு சொல்லுவாங்க, நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெண்களை மட்டும் அஃபெக்ட் பண்றது இல்லை, யூரினரி பிளாடர் ப்ராப்ளம் இருந்தா ரெண்டு பேருக்குமே எடை கூடுதலா இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ்ன்றது வேறங்க, நான் சொல்றது நீர் உடம்பு. கையை தூக்குனாங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் அவங்க கையெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வெயிட் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீர் உடம்பு. இதை நீங்க சரி பண்ணணும், நான் வெயிட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க டெஃபினட்டா ஃபீல் பண்ணா யூ ஹாவ் டு சீ யுவர் யூரினரி பிளாடர் அல்லது பெண்களா இருக்க பட்சத்துல யூட்ரஸ். சரிங்க, இப்போ இந்த L4 L5 அல்லது நம்ம சொல்லக்கூடிய இந்த இடுப்பு வலி, இப்போ இது எல்லாவற்றுக்குமான தீர்வு அப்படிங்கிறது நம்ம அக்யூபங்க்சர்ல இருக்கு. கண்டிப்பா. இது எப்படி, அதாவது பெண்களுக்கு கொஞ்சம் கூட டைம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இருக்குங்களா? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தினசரி நம்ம செக் பண்ண முடியாது. ஒரு வலியா இருக்கிற பட்சத்துல நம்ம இன்னைக்கு குறைஞ்சிருக்கு நாளைக்கு குறைஞ்சிருக்கு நம்ம சொல்லலாம். வேற நீங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை டெய்லி செக் பண்ண முடியாது இல்லைங்களா. நாங்க அதனாலதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு 6 menses cycle அதாவது 6 மாதங்கள் ட்ரீட்மெண்ட்ல இருங்கன்னு சொல்றோம். 6 மாதங்கள்னு தினசரி வரணுமா டாக்டர்? தேவையில்லை, பேஷண்ட் டு பேஷண்ட் அது வித்தியாசப்படும். தேவைப்பட்டா டெய்லி வர சொல்லுவோம், தேவையில்லையா வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் வர சொல்றோம். இது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் வித்தியாசப்படும், பட் 6 menses cycle அப்படிங்கறத நீங்க கட்டாயமா நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருந்து கிராஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் 6 menses cycle 3-4 menses cycle டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 6வது menses cycle நான் சொன்ன மாதிரி இதுதான் உங்களோட ஹெல்த்தி மென்சஸ் சைக்கிள்னு நீங்க உணர்வீங்க. இதை நீங்க அப்படியே நீங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து? வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மணிகண்டன். மணிகண்டன், கோயம்புத்தூர்ங்க. சரிங்க மணிகண்டன், உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்க ஐயா, பேசுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
மேடம் வந்து 3 இயர்ஸ் பேபி மேடம், குழந்தைங்க 3 இயர்ஸ் பேபி வந்து பசி, ஆமாங்க பசி எடுக்க மாட்டேங்குது. இப்போ அவங்க வந்து அதிகமாக சாப்பிட்றதே இல்லை. சரிங்க, அதான் என்ன ப்ராப்ளம் தெரியல சார், அதான் டேரெக்டாக கேட்கல அப்படின்னு கால் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா முடிஞ்ச நேர்ல கொண்டு வாங்க பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, அவளை போய் நம்ம இது இருக்கா அது இருக்கா செக் பண்ணுங்க சொல்ல முடியாது. பாப்பாவை கண்டிப்பா நேர்ல பாக்கணும். முடிஞ்சா கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கு, நாளைக்கே கூட்டிட்டு வாங்க. செக் பண்ணிட்டு இதுதான் ரீசன் அப்படின்னா, அவளுக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம், பாப்பாக்கெல்லாம் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படாது. ஒரு சிட்டிங் போது நார்மல் ஆயிடுவாங்க, ஒரே ஒரு நீடில் போது நார்மல் ஆயிடுவாங்க. கூட்டிட்டு வாங்க ஐயா. நன்றி. குழந்தைகளா இருக்கிற பட்சத்துல அக்யூபங்க்சர்ல சீக்கிரமாவே நம்ம கேட்க முடியாது. பெரியவங்க மாதிரி இது ப்ராப்ளமா அது ப்ராப்ளமா நம்ம கேட்க முடியாது. அம்மா இருக்கிற கவனிச்சிருப்பாங்க, சிலதை மிஸ் பண்ணிருப்பாங்க. சின்ன குழந்தை இல்லைங்களா, அவ எதை எந்த விஷயத்துக்கு அழுகிறான்னு கூட நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அஸ் அ டாக்டர்ஸ் நாங்க கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணோம்னா வீல் கம் டு அ கன்க்ளூஷன். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ அம்மா பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அபிநயா மேடம். அபிநயா எந்த ஊர்ல இருந்து? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். அபிநயா டிவி பார்த்து பேச வேண்டாங்க, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர் கிட்ட சொல்லுங்க. வணக்கம்மா. அம்மா டிவி பார்க்காம பேசுங்கம்மா. இணைப்புல இருக்கீங்களா? சரி, இணைப்புல வந்துட்டு தொலைக்காட்சியை பார்த்தே பேசினால இணைப்பு துண்டிச்சு. சரிங்க, இப்போ வந்துட்டு பெண்களுக்கு மிக அதிகமாக பார்க்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு அது சரியாச்சு, மருத்துவரை போய் பார்த்தேன், ஊசி போட்டாங்க, சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அல்லது மாத்திரை மருந்துகள் பரவாயில்ல. ஆனால் ஒரு திரும்ப ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அது வேறு விதமாக அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதற்கான காரணங்கள், முக்கியமாக பெண்கள் கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னெல்லாம்? கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சில மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம். இது வந்து இட் மைட் ஹேப்பன் ஒரு ஒரு 30+ ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கலாம், அல்லது 60+ இருக்கிறவங்களுக்கும் நடக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யூடிஐ இது வந்து ஒரு தடவை வந்துச்சுன்னா, நம்ம சம்மரில் ஃபேஸ் பண்ணுறோம்னா இட்ஸ் காமன், நம்ம தண்ணி கம்மியாக இன்டேக் இருந்திருக்கலாம், அதனால வந்திருக்கலாம். நீங்கள் அகேன் நீங்கள் தண்ணி இன்டேக் ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா இட் வில் கம் டு அ எண்ட் பாயிண்ட். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வின்டர்லேயும் வருது, ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் வருது, இப்படியே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கே உங்களோட யூட்ரஸில் எனர்ஜி இல்லை, அல்லது யூரினரி பிளாடரில் எனர்ஜி வீக்னஸ் இருக்குது, அது இன்ஃபெக்ஷனாக காமிச்சிட்டு இருக்கு. தட்ஸ் இட். நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஒரு நேர இணைப்புல இருக்க. கண்டிப்பா. வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. அரியப்பன். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சிதம்பரம். உங்க கேள்வி என்ன மருத்துவருக்கு சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. மேடம் எனக்கு இந்த முட்டி வலி மேடம், மாடிப்படி ஏற முடியாது. சொல்லிட்டு வாங்க, தொடர்ச்சியா பேசுங்க ஐயா. ஆமா, முட்டி ஏற முடியாது, விரல் வந்து 5 விரல் ஒருவேளை மடங்கிட்டு. ஐ அம் எ ஹார்ட் பேஷண்ட். ஹலோ சொல்லுங்க ஐயா, கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? ஆ கேக்குது. சொல்லிட்டு வாங்க, நீங்க தொடர்ச்சியா சொல்லுங்க. ஹார்ட் பேஷண்ட், பட் வந்து இந்த முட்டி வலி, மாடிப்படி ஏற முடியாது, விரல் எல்லாம் மடங்கிட்டு, இடுப்பு வலி அதிகமா இருக்கு மேடம், போன் பின்னாடி, அதான் பெரிய வருஷமா இருக்கு. ஐயாவுக்கு என்ன வயதாகுது? எனக்கு 57. இது எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம்? இது ஒரு 4 இயர்ஸ் இருக்குமா? 4 இயர்ஸ் இருக்கு. சரி. ஆமா. இது அதாவது உங்களோட நடக்க முடியல. ஹார்ட் பேஷண்ட். ஐ அம் ஒன்லி ஹார்ட் பேஷண்ட். திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்க ஏன் பேஷண்ட் ஆயிக்கிறீங்க ஐயா? சரி சரி சரி, தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு அது தான். நீங்க முதல்ல நீங்க பேஷண்ட்னு சொல்றத நிறுத்துங்க. அத போட்டு அது அதுதான் நீங்க ஆயிடுறீங்க. ஐயா பேர் என்ன சொன்னீங்க? மாசிலாமணியா. ஐயா பேர் என்ன சொன்னீங்க ஐயா? நினைக்காதீங்க. உங்க ஹார்ட் கம்ப்ளைனையும் சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் உங்களை ஈஸியா முழுசா மாரியப்பன் ஐயாவா முதல்ல இருந்த மாதிரி மாத்திடுவோம். அதனால நீங்க அதை பத்தி வரி பண்ணாதீங்க. தாராளமா யூ கம் ஃபார்வர்ட், நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க.
ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத ஏற்கனவே ஒரு வாரத்துல நீங்க டிஃபரன்ஸ் நான் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. வலிகள்ல ஒரு வாரம் 10 நாள்ல நான் டிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். ஆனா உங்களோட ஹார்ட் கம்ப்ளைண்ட் முழுசா மாறணும்னா எங்களுக்கு ஒரு மினிமம் 3 மந்த்ஸ் ஆவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் விட்டு விட்டு. பட் முழுமையா உங்களை நாங்க மாத்திடுவோம், மறுபடியும் மாரியப்பன் ஐயாவையே மாத்திடலாம். சரிங்களா ஐயா? அழைத்ததற்கு நன்றி. நம்ம இப்ப இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இசையின் இசை, தமிழ் இசையின் வரலாறு சிறப்புகள் குறித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதும் முகநூல் தொடர் தமிழிசை குறித்து இதுவரை அறியப்படாத தகவல்களுடன் வெளிவருகிறது. நாள்தோறும் மருத்துவர் ஐயா அவர்களின் முகநூல் பக்கத்தில் படித்து தமிழிசை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? வேஸ்டா வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இனிமே நோ வரிஸ். ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. Call 888-0-300-300. ஆணவம் அதிகம் கொண்ட ஆகாய கந்தர்வன், கண்ணன் மீது தெரிக்கும் கந்தர்வனின் உமிழ் நீர். கண்ணனின் கோபத்தால் கதிகலங்கும் கந்தர்வன், ஆபத்தில் இருக்கும் கந்தர்வனுக்கு அபயம் தரும் அர்ச்சுனர். நான் தெரியாமல் செய்தேன் பெருமிளையினாலே. ஆமா, எனக்கு வந்து இந்த சோதனை காப்பாற்றுங்க சாமி. அர்ச்சுனனின் நிலைப்பாட்டால் கண்ணன் எடுக்கும் முடிவென்ன? கந்தர்வனின் செயலாலே களத்தில் நிகழ்ந்த விளைவென்ன? பரபரப்பான காட்சிகளுடன் விறுவிறுப்பாக நகரும் கதைக்களம் கந்தர்வன் கர்வபங்கம் தெருக்கூத்து நாளை இரவு 7:02. இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி, ஹோம்யூகேர் இன்டர்நேஷனல் லிமிடெட், வள்ளிக்கொடி வன்னியர்களுக்கான ஒரு மொபைல் ஆப், ஆட்சி மல்லித்தூள், திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ், லலிதா ஜுவல்லரியில விலையை கம்பேர் பண்ணுங்க, ரேட் வித்தியாசம் 50-100 இல்லங்க ஆயிரக்கணக்கில், மற்றும் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ இந்த பெண்களுக்காக சொல்லிட்டு இருந்தீங்க இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இதை பற்றின இன்னும் கூடுதல் விளக்கங்கள் கண்டிப்பா. அதாவது நான் சொன்ன மாதிரி இதுவும் ஒன் சார்ட் ஆஃப் இண்டிகேஷன் தான். அதாவது நம்ம கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் வழி வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இரண்டாவது வழி, நீங்க அதையும் சரியா கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நார்மலா தான் இருக்குன்னு நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது அடுத்தது இடுப்பு வழியா காட்டும். நம்ம அதையும் சரி வேலை செய்யறதுனால நமக்கு ஏற்படுது, அல்ல ஏஜ் ஃபேக்டர்னால ஏற்படுது, அதையும் விட்டீங்கன்னா அகேன் அது வந்து கெண்டக்கால் இழுத்து பிடிக்கிறதா காட்டலாம், அல்லது நீங்க சொன்ன மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனா காட்டலாம். அது ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ வெஜைனால வலி, எரிச்சல், அரிப்பு இந்த மாதிரி விஷயங்களாகவும் காட்டலாம். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் எவ்ரி சார்ட் ஆஃப் வலியோ அல்லது சைன்ஸோ நம்ம பாடி நமக்கு சொல்லுதுன்னா நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது நம்ம உணர்த்துறக்க முயற்சி பண்ணுது. அதை நம்ம சிம்பிளாக சரி பண்ணிட்டோம், அதாவது ரூட் காஸை கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த நம்ம சைன்ஸ், அதாவது நம்ம பாடி நமக்கு உணர்த்துற சைன்ஸுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப், ஈஸியாக ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். ரூட் காஸை நம்ம கணிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் ஸோ முழுமையான தீர்வு அப்படிங்கிறது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நேர்களே, வரும் ஜனவரி மாதம் 9 மற்றும் 10 தேதிகளில் சென்னையில் தியான் அக்கபங்சர் மருத்துவமனையோட மருத்துவ முகாம்கள் இருக்கு. இதை பற்றின கூடுதல் விவரங்களை மருத்துவரிடம் கேட்போம். இப்போ இந்த 9 மற்றும் 10 தேதிகளில் உங்களுடைய மருத்துவ முகாம் இருக்கு, இதற்கான முன்பதிவு அப்படிங்கறது அவசியங்களா? கண்டிப்பா, நெக்ஸ்ட் வீக், தட் இஸ் 9-10 அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே தான் நம்ம கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதாவது சாட்டர்டே அன்னைக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறோம். தேவைப்பட்டா முன்பதிவுக்கு கீழே சென்னை தொடர்புக்கு நம்ம ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் குறித்து வச்சுட்டு அங்கே கால் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ஸை பிக் பண்ணுவாங்க.
அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரிங் உங்களோட ஒரு நாலஞ்சு அட்டெண்டர்ஸ் கூட்டிகிட்டு வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேஷண்ட் பேஷண்ட்டோட ஒருத்தர் வந்தாலே போதும் கன்சல்டேஷனுக்கு. சரிங்க. இப்போ வெளிநாடுகளில் உங்களுடைய மருத்துவ முகாம்கள் அப்படிங்கிறது இருக்குங்களா? அதற்கான விவரங்கள் எங்கேருந்து கிடைக்கும்? அதுக்கும் நம்ம வந்து இப்போ உங்கள் நாட்டில் உங்கள் பகுதியில் நாங்கள்லாம் வரோமா, அது அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம், அங்கே வந்து நம்ம கன்சல்டேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அங்கே நம்ம எத்தனை டியூரேஷன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறது உங்கள் பர்டிகுலர் நாட்டில் உங்கள் பர்டிகுலர் பிளேஸ்க்கு நாங்கள் வரோமா அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் அதுக்குமே வெளிநாட்டு தொடர்புக்குன்னு நாங்கள் தனியாக ஸ்க்ரோலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கோம். மற்றபடி வர்றதுல மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிற பேஷண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த விசிட்டேஷன் எப்போ ஃப்ரீஸ் ஆகுதோ வில் பி தேர், உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க. சரிங்க, எந்த ஊர்ல இருந்து? திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கம். ஐயா, உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் ஐயா. என் பேர் ராஜு செல்வன். சொல்லுங்க, உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க ஐயா. எங்க என் மகளுக்கு வயசு 20 ஆகுது, இடது கால் வந்து திடீர்னு வீக்கம் வருது, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சும் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு நாளா இருக்குது? அது ஒரு 2 மாசம் கிட்ட இருக்கு. பார்த்துடுங்க, இப்பதான் இருக்கு 2 மாசமா? ஆமா. சரி சரி. பொண்ணுக்கு 20 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? 20 வயசு இல்லீங்களா? ஆமா 20 வயசு. சரி. வீக்கம் அப்படிங்கறது நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. வீக்கம் அப்படிங்கறது கால் பாதத்துல மேல் பாதம் அல்லது முட்டிக்கு கீழே தொடையிலிருந்தே வீக்கம், எப்படி வீக்கம் வருது ஐயா அவங்களுக்கு? தொடையிலிருந்து முட்டுக்கு கீழே பாதத்துல மேல் பகுதியில இருந்து மேல மரச்சு அப்படி வருது வீக்கம் வருது. கண்டிப்பா அவங்களுக்கு தூரம் போறதுல சிரமம் இருக்குங்க. இத உங்ககிட்ட கேக்கலாம். ரொம்ப கொஞ்ச நேரம் நின்னா வீக்கம் உடனே பெருசா இருந்து ஊசி போட்ட உடனே அது குறைஞ்சிருந்தது. கட்டாயமா அவங்களுக்கு தூரம் போறதுல பிரச்சனை இருக்குங்க. இதுவும் ஒரு சிம்டம்ஸ், யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்றதுக்கு இதுவும் ஒரு சிம்டம். அவங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா சில நேரங்கள்ல, அதாவது அந்த தூரம் போறதுக்கு முன்னாடி, நீங்க தகப்பனாருன்றதுனால உங்ககிட்ட நம்ம இதை கேட்க முடியாது, நீங்க அவங்க இருந்தாங்கன்னா லைன் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட இதை கேளுங்க. அவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல கெண்டக்கால் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது குரக்கலை பிடிக்கிறதுன்னு நம்ம தமிழ சொல்லுவோம், அந்த மாதிரி சில நேரங்கள்ல நடக்கும். அல்லது இடுப்புக்கு கீழே சோர்வு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு தெம்பு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பயம் அப்படிங்கறது ஜாஸ்தி இருக்கு உங்க மனசுல. இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி, இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுக்கு தூரம் போறது சரியில்லைங்க. இதுதான் முக்கியமான விஷயம். கூடுதலாம் அவங்களுக்கு இப்ப வெள்ளப்பட்டுட்டும் இருக்கு. நீங்க இதெல்லாம் அவங்க கிட்ட கேளுங்க. இதெல்லாம் கவனிச்சு இருந்தாங்க, இதெல்லாம் கவனிச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளுங்க. யூட்ரஸ், அதாவது யூரினரி பிளாடர் அல்லது யூட்ரஸ்க்கு நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது அந்த வீக்கம் தானா வடியும். இதெல்லாம் தாண்டி முதல்ல அந்த வீக்கம் வர்றதுக்கான ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். நாங்க சொல்ற வரைக்கும் பொறுமையா எடுங்க. நல்லதுங்க. இப்ப இந்த பெண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பெரியவர் சொன்ன மாதிரி சில பேருக்கு இந்த கால்களில் வலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும், அல்லது தூக்கத்தில் திடீர்னு பிடிச்ச மாதிரி இருக்கும், சில சமயம் காலை கீழே வச்சு ஊனி நடக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இது எதனால ஏற்படுதுங்க? இதெல்லாம் வந்து அந்த மெரிடியன்ல ஏற்படக்கூடிய ஒரு வீக்னஸ்ங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்க, நீங்க சொல்றீங்க அந்த கால் இழுத்து பிடிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இழுத்து பிடிக்கிறது 95% ஆஃப் த கேஸ் வந்து கால் பகுதியில் பிடிச்சதுன்னு சொன்னா கெண்ட காலில் தான் பிடிக்கும். அல்லது பாதம் இருக்கு இல்லைங்களா, பாதத்தோட அடிப்பகுதியில் இப்படி இழுத்து பிடிச்சிக்கும், விரலெல்லாம் உள்ள இழுக்கிற அளவுக்கு இழுத்து பிடிச்சிக்கும். இது ரெண்டுமே யூரினரி பிளாடர் கிட்னிங்க. இந்த பாதத்தோட அடிப்பகுதியில் பிடிக்குதுன்னு சொன்னா இது வந்து கிட்னியோட முதல் புள்ளி. இதுல இழுத்து பிடிக்குதுன்னா யூரினரி பிளாடர் கிட்னியில வீக்னஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். காலை இப்படி இப்படிதான் ஊனிக்கணும், அந்த நடுப்பகுதியை ஊன்றதுக்கே சிரமமா இருக்கும், வலிக்கும் அந்த அளவுக்கு. அண்ட் கெண்டக்கால் பகுதியை கொஞ்ச நேரம், அதாவது இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த இழுத்து பிடிக்கிறது அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல யூட்ரஸ் ஆனது ரொம்ப வீக்கா இருக்கும். அது ஏன்னா அது இட்ஸ் இட்ஸ்
ஹேவிங் இட்ஸ் கிவிங் இட்ஸ் ஃபுல் எனர்ஜி டு த பேபி, ஃபுல்லாக அது ஃபோக்கஸ் பண்ணி அதை வளர்த்திட்டு இருக்கு. அந்த டைம்ல அது வீக்காக இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த மாதிரி இழுத்து பிடிக்கும். இது வந்து பிரெக்னன்சி டைம் இட்ஸ் காமன். பிரெக்னன்சி டெலிவரி முடிச்சு மறுபடியும் எனக்கு அப்படியே இருந்துட்டு இருக்குன்னா நீங்க கவனிக்கணும் கண்டிப்பா. அண்ட் அடுத்த விஷயம், எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு டெலிவரி எல்லாம் முடிஞ்சு 4-5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்பவும் மறுபடியும் எனக்கு வந்துட்டு இருக்கு. இதுவும் உங்க பாடி லாங்குவேஜ், இதையும் நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை சீக்கிரம் சரி பண்ணிடுவீங்க. வருது, இருக்கு, அல்லது வரப்போகுது, எதை வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதை முதலேயே பார்த்து சரி பண்ணிக்கும் பொழுது, அதாவது ஆரம்ப கட்டத்திலே இருக்கும் பொழுது, கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகவிடாம. இதுதான் ஆரம்ப கட்ட நிலைங்க, இதுதான் பாடியோட சிம்டம். பாடி உங்களுக்கு காட்டுது எனக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, எனக்கு கவனின்னு உங்களை வலியா காட்டுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நீட்டி, ரெண்டாவது காலை நீட்டி வை சரியா போயிடும், அந்த நேரம் அது சரியா போயிடும், இழுத்து ஏதாவது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஆனா அது நம்ம அதை கவனிச்சோம்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இனிமேலாவது அந்த இழுத்து பிடிக்கிறது என்னன்னு கவனிங்க கொஞ்சம். அது இட்ஸ் அ பாடி லாங்குவேஜ், கவனிச்சீங்கன்னா நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பத்திலே எடுத்து சரி பண்ணிக்குவீங்க கண்டிப்பா. ஒரு நேர இணைப்புல இருக்க கண்டிப்பா. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. ஐயா தெளிவா கேக்குது, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ கேக்குதுங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து? இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? உங்க பெயர் சொல்லுங்க. கார்த்திக், இணைப்புல இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? திருப்பூர். திருப்பூர்ல இருந்து கார்த்திக், உங்க கேள்வி என்னன்னு மருத்துவருக்கு சொல்லுங்க. வணக்கம் கார்த்திக். என்ன கார்த்திக் சொல்லுங்க. உடம்பு எப்பயுமே சோர்வா இருக்கு. டயர்டா ஃபீல் பண்றீங்க? ஆமா மேடம். சரி, என்ன வயசு ஆகுது கார்த்திக்? 22 மேடம். எவ்வளவு நாளா இந்த டயர்ட்னஸ் இருக்கு? இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷமா இருக்கு. எனக்கு புரியலீங்க, உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பிரதர். நான் என்ன சொல்றேன்னு நல்லா கவனிங்க. பாடி ஃபுல்லா, அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, சதை பிடிப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வலி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கணும். அடுத்தது, இப்ப சமீபமா உங்களுக்கு உடல் இடை, அதாவது பாடி வெயிட், உடல் இடை ஜாஸ்தி, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கணும், அல்லது இருக்கிற எடையில இருந்து இழைச்சிட்டு இருக்கணும். நீங்க பாதியில நிறுத்தி யோசிப்பீங்க, அல்லது ஒருத்தட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தோம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் யோசிப்பீங்க. பிரெயின் வந்து பிரெயினோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, கரெக்டா? போனோம் இப்ப இந்த விஷயத்த உங்களோட பாடி பாடி பெயினுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பிரதர். நான் சொல்றது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது நம்ம வந்து மண்ணீரல், இது வந்து மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனையை குறிக்கிறது. சோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. நீங்க லைன் கட் பண்ணிக்கீங்க, எனக்கு உங்களோட லைன்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்க லைன் கட் பண்ணிட்டு லைவ்ல நான் சொல்றத கவனிங்க. சரி, இப்ப இவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவரோட பாடி பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா. இப்ப நம்ம நிறைய சிம்டம்ஸ் கேட்டோம், அதுக்கு எல்லாமே அவர் ஆமா சொன்னார். இதை தாண்டி அவருக்கு லேசினஸ் இருக்கும், அதாவது அவரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக சொல்லல. சமீபமா அந்த 6 மாசம் 1 வருஷத்துல அவர் வலிக்குதுன்னு சொல்றாரு இல்லைங்களா, இந்த டைம்ல முக்கியமா காலையில 9-11 மணிக்குள்ள அவரால் எதையுமே கவனிக்க முடியாது. தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் பகல்ல அதிகமா இருக்கும் இவருக்கு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பகல்ல முக்கியமா அந்த 9-11 தூக்கம் இருக்கும். ஒன்னு யானிங்ஸ் வந்துட்டே இருக்கும், கொட்டாவி வந்துட்டே இருக்கும். சிம்டம்ஸ் இப்படிங்கறது அது, ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி இனிப்பு சுவை அதிகமா பிடிக்கும், எடை கூடுதலா ஜாஸ்தியா இருக்கும். சிலருக்கு வந்து எடை குறையும், அது கிராஜுவலா கடகடான ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க.
ஸோ இது எல்லாமே மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனையை குறிக்கிறது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து சதை செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கு மண்ணீரல் தான் முக்கியமான காரணம். நீர் உடம்புங்கிறது டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட், கான்செப்டே டிஃப்ரெண்ட். நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து இப்போ இவருக்கு சொல்லிட்டு இருக்கிறது காரணம் சொல்லிட்டு இருக்கேன், அதிகமான எடை போடுவது ஆகட்டும் அல்லது எடை குறைவதாகட்டும்